வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வரி ஷோ. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, பழைய ஜாதி சான்றிதழிலிருந்து ஆன்லைன், அதாவது ஃபோட்டோவுடன் கூடிய ஜாதி சான்றிதழ் மாற்றணும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கா, அப்படி வெளியிட்டிருந்தால் அந்த அரசாணை என்ன, அது எப்படி என்னன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் புதிய அரசாணைப்படி பழைய ஜாதி சான்று மற்றும் புகைப்படம் இல்லாமல் இருக்கும் ஜாதி சான்று அனைத்தையும் புகைப்படத்துடன் கூடிய ஜாதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஜீவோவும் அரசாங்கமாக வெளியிடலை. இது எந்த பேப்பரனும் தெரியல நமக்கு, நம்ம செக் பண்ண வரைக்கும் தெரியல. என்ன டேட்டில் இதை சொன்னாங்க அப்படின்றது எதுவும் தெரியல. அரசாணை எண்ணும் அப்படி இல்லை, எதுவுமே இல்லாத போது இது வந்து உண்மையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருந்தது. அப்படி பரவிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு இசேவை மையத்தின் வந்து அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அவர் இது மாதிரி விஷயங்கள் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இதில் இன்னும் விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பதிவு கட்டணம் ₹50 மட்டும், வேறு எந்த கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசு பதிவு கட்டணமே பார்த்தீங்கன்னா டிஎன்இசேவை வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே ₹60 இருக்கும், இது ₹50 போட்டிருக்காங்க. அப்போ எப்படி இது உண்மையான விஷயமா இல்லை போலியான விஷயமா, நீங்களே யோசிக்கலாம். இது மாதிரி நிறைய இது கட்டிங் எப்படி வந்தது என்னென்னு நமக்கு தெரியல. நமக்கு கிடச்சிருக்கு, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு, இது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பு, காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப், காலேஜ் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்புக்காக டிஸ்லை சர்டிஃபிகேட் வந்து கேட்டுச்சு. ஏன்னா அது போர்ட்டலில் போட்ட உடனே, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்ட உடனே அந்த சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டலில் ஜென்ரேட் ஆகி அதுவே அப்லோட் ஆகிக்கும், அது மாதிரி இருந்தது. அது மாதிரி இதுக்காக வேணால் அது தேவைப்படுது. இது மாதிரி அரசாணையாக எதுவும் இது வரைக்கும் வெளியிடலை, வெளியிட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, பழைய கம்யூனிட்டிலேருந்து புது கம்யூனிட்டி, உங்களுக்கு டிஸ்லீஸ் கம்யூனிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா, தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமாக எதுவும் வெளியிடலை. இது மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா விளைவுகள் இருக்கும், ஏன்னா அது நமக்கு அந்த விளைவுகள் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். அதனால் பத்திரமா இருப்போம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் அட்டை ஒரிஜினல் வேணும், குடும்ப அட்டை வேணும், புகைப்படம் ஒன்று வேணும், அதே மாதிரி வந்து ஜாதி சான்றிதழ், உங்களுடைய பழைய ஜாதி சான்றிதழ், அப்படி இல்லை நாங்கள் புதுசாகவே ஜாதி சான்றிதழ் குழந்தைங்களுக்கு வாங்கினா அப்பாவுடைய ஜாதி சான்றிதழ் வேணும், இதெல்லாமே ஒரிஜினல் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நகல் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. நகல்னால் நம்ம ஜெராக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது மாதிரி வந்து நம்ம சில விஷயங்களை வந்து இந்த பேப்பரில் கட்டிங்லேயே யோசிப்போம். நமக்கு ரெண்டு பிட்டாக கிடச்சதுனால எடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள், போலியான விஷயங்கள் நிறைய வரத்துக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம தான் வந்து அதுக்கிட்ட வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது மாதிரி புது அப்டேட்ஸ் வந்திருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.